எஸ் மேம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம உயிர்மை எழுத்துக்கள் வரிசைகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். குட்டீஸ் யாரு ஸ்க்ரீனை டச் பண்ணுறீங்க பாருங்க, அப்புறம் தமிழம்மாவுக்கு ஸ்க்ரீன் வராதுடா செல்லம், ஸ்க்ரீனை யாரும் டச் பண்ணாம இருங்கடா செல்லம். பாருங்க உயிர்மை எழுத்துக்கள்ல என்ன வரிசை பார்க்க போறோம் தெரியுமா? யா வரிசை பார்க்க போறோம். இதுவரை நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லவா தமிழம்மா ஒரு முறை, நீங்களும் அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க, நல்லா யோசிங்க. என்ன வரிசை? இத்தனை வரிசைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? உயிர்மை எழுத்துக்கள்ல மா வரிசை வரைக்கும் போன வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு என்ன வரிசை பார்க்க போறோம்? யா வரிசை பார்க்க போறோம். என்ன வரிசைடா சொல்லும் இது? யா. சரி பாருங்க, இப்ப மெய் எழுத்து யா வரிசை எப்படி பிறக்குது, எப்படி உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை தமிழம்மா சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு மெய் எழுத்தோட பாருங்க செல்லும், மெய் எழுத்து ஒரு மெய் எழுத்தோட உயிரெழுத்து சேரும்போது என்ன பிறக்கு? உயிர்மை எழுத்து பிறக்குது. பாருங்க குட்டி, மெய் எழுத்துக்களோடு உயிரெழுத்துக்கள் சேரும் பொழுதுதான் என்ன பிறக்குது? உயிர்மெய் எழுத்து பிறக்குது இல்லையா? பாருங்க, இப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்தால் என்ன கிடைக்குது? உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. இப்ப ஈ என்ற மெய் எழுத்தோடு 12 உயிரெழுத்துக்கள், மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு? 12 சரிங்களா? ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த 12 உயிரெழுத்துக்களும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? யா வரிசை முழுவதும் கிடைக்க போகுது சரியா? ரொம்ப ஈஸி சரிங்களா? பாப்போமா. இப்ப கிருத்திகா தமிழம்மா ஒவ்வொரு பெயரா கூப்பிடுவாங்க, நீங்க வந்து தமிழம்மாவுக்கு சொல்வீங்க சரியா? உங்களுக்கு தெரியாததுக்கு தமிழம்மா கண்டிப்பா உதவி பண்ணுவோம் சரிங்களா சொல்லும்? எல்லாரும் நல்ல பிள்ளைங்க, நல்ல அறிவாளி பிள்ளைங்க, எல்லாருக்கும் தெரியும். சரி கிருத்திகா மேம் வந்துட்டேமா. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் கோஆபரேட். ஒன்று, ரெண்டாவது முக்கியமான விஷயம், யாரை கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா இங்கே மார்க் போடுறதுல கொஞ்சம் இதுவாகும், டைம் எடுக்கும். அதனால ப்ளீஸ் பேரண்ட்ஸ் கோஆபரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆதித்யா அஸ்வந்த், 2C ஆதித்யா அஸ்வந்த். ஆதித்யா அஸ்வந்த் இருக்கீங்களா? ஆதித்யா அஸ்வந்த், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகாஷ். ஆகாஷ் ஆகாஷ் நெக்ஸ்ட் ஆலன் மெஃபின். ஆலன் மேம் நிச்சயமா மன்னிச்சாங்க. கண்ணா உங்களோட பெயர் என்ன கண்ணா? ஆலன் நத்தன். ஆலன் குட்டி பாருங்க என்ன இருக்கு படத்துல, என்ன எழுத்து தமிழம்மா இப்ப கோடு கிழிச்சு காட்டியிருக்கேன் பாருங்க, அது என்ன எழுத்து? புள்ளி வச்ச எழுத்து. இந்த எழுத்தை என்னன்னு சொல்லுவோம், மட்டும் போட்டு காமிச்சிருக்கோம். சூப்பர்டா செல்லும். பாருங்க அடுத்து என்ன உயிர் எழுத்து இருக்கு? சூப்பர். இப்ப ஈ கூட ஆ சேரும் போது என்ன கிடைக்கும் நமக்கு? என்ன உயிர்மை எழுத்து பிறக்கும்? ஆ ஈ கூட்டல் ஆ யா. சூப்பர் ராஜேலோ, நல்ல முயற்சி. எப்படி சொல்லணும் சொல்லி பாருங்க, ஒரு முறை தமிழமாக்கு சொல்லுங்க. Thank you ma'am. நன்றி ராஜேலோ, சொல்லி பாருங்க அப்படி. ஈ கூட்டல் ஆ யா, உங்களுக்கு ஒரு ஸ்டார். நன்றி ராஜேலோ. அடுத்த ஸ்டூடண்ட் அருள் சாய். அருள் சாய் எலன் மியூட்ல போட்டுக்கோங்க. எலன் அருள் சாய், அருள் சாய். எஸ் மேம். அருள் சாய் கண்ணா பாருங்க படத்துல என்ன எழுத்து தமிழமா மட்டும் போட்டிருக்க, என்ன எழுத்து அது? கேடை மேம். கேடயம், ஓகே. படம் சொல்லிட்டீங்க, சரி அந்த எழுத்து சொல்லுங்க, வட்டத்துக்குள்ள இருக்க எழுத்து சொல்லுங்க கண்ணா. என்ன எழுத்துடா சொல்லும் இது? கேடயம். சரி செல்லும்,
முதல்ல தமிழம்மா கேக்குறத நல்லா, தமிழம்மா என்ன வட்டம் போட்டிருக்க, எந்த எழுத்து கேக்குறன்னு பாருங்க. இந்த எழுத்து என்ன எழுத்துன்னு யா, வெரி குட். சரி இப்ப பாருங்க, இப்ப கேடயம்னு இருக்கு படத்துல. இது ஒவ்வொரு எழுத்தா படிங்க பாப்போம், தமிழம்மா கோடு கூட போட படிங்க பாப்போம். என்ன இது? சரி, மா சொல்லக்கூடாது. புள்ளி வச்ச எழுத்த என்னன்னு சொல்லுவோம்? மெய் எழுத்து. இம், வெரி குட். இப்ப சொல்லுங்க பாப்போம். கேடயம். கேடயம். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் கொடுத்தாச்சு தமிழம்மா, ஃபுல் மார்க் உங்களுக்கு எல்ல சார்ல. சரிடா செல்லம், நல்ல முயற்சி, நோட் பண்ணிக்கோங்கடா. நன்றிடா செல்லம். நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் தேவர்ஷ். தேவர்ஷ். எஸ் மேம். தேவர்ஷ் கண்ணா பாருங்க, அது கூடிட்டு காமிச்சிருக்க எழுத்து என்ன? இ. வெரி குட். அடுத்து பாருங்க, என்ன எழுத்து இது? உயிர் எழுத்து. என்ன எழுத்து? நீ சொல்லணுமா, குறுக்கி சொல்லணுமா? வெரி குட். சரி இப்ப ஈ கூட ஆ சேரும் போது என்ன எழுத்து பிறக்குது? யா. சூப்பரா சொல்லும், பாராட்டுக்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். ஈ கூட்டல் ஆ, யா. சூப்பரா சொல்லும், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரீஷ் ராகவேந்திரா. கிரீஷ் ராகவேந்திரா. நெக்ஸ்ட் குரு பிரசாத். குரு பிரசாத். ஜெய் குருதேவ் மேம். ஜெய் குருதேவ் மேம். ஜெய் குருதேவ் கண்ணா பாருங்க, உங்களோட பெயர் என்னடா கண்ணா? ஜெய் குருதேவ் மேம். ஜெய் குருதேடா செல்லம், சரிடா செல்லம். யா, ஓகே. உங்க நேம் சொல்லுங்க தமிழம்மாவுக்கு. உங்க பெயர் என்ன, நேம் சொல்லுங்க. குரு பிரசாத். குரு பிரசாத். ஓகேடா செல்லம். சரி பாருங்க குரு பிரசாத், என்ன இது? யானைன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி முதல் எழுத்து எப்படி சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் தமிழம்மா. இன்னொரு முறை கூட்டல் ஆ, யா. யா. அடுத்து எழுத்து என்ன இருக்கு? நை. நையா. அந்த வரிசை உங்களுக்கு தமிழம்மா சொல்லி தரல, நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்கடா செல்லம். உங்களுக்கு ஸ்டார். பாராட்டுக்கள். யானை, கரெக்டா சொன்னீங்க. சரிடா சொல்ல, மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ மேம். நன்றிடா செல்லம். கிரீஷ் ராகவேந்திரா. கிரீஷ், உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, ஆனா மியூட்ல வச்சிருக்கீங்க, அன்மியூட்ல. கிரீஷ், கிரீஷ் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ரிப்ளை சொல்லுங்க கிரீஷ். சரி இப்ப மியூட்ல போட்டுக்கோங்க, உங்களை நான் திருப்பி கடைசியில கேக்குறேன். சரியா, மியூட்ல போட்டுக்கோங்கடா. நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் ஹர்ஜித். ஹர்ஜித். வணக்கம் செல்லம். பாருங்க செல்லம், உங்களுக்கு படத்துல என்ன எழுத்து தெரியுது? சூப்பர். சூப்பர். இப்ப ஈ கூட்டல் ஈ என்ன கிடைக்குது? சூப்பர் ராச்சலோ, நல்ல முயற்சி, பாராட்டுக்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ராச்சலோ, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஈ கூட்டல் ஈ என்னது? ஈ. ஈ என்ற ஓசையோட தான் வரும், அந்த உயிரெழுத்த ஓசையே தான் வருது இல்லையா? சூப்பரா சொன்னீங்க, பாராட்டுக்கள். நெக்ஸ்ட் ஹர்ஷன். ஹர்ஷன். ஹர்ஷன் பாருங்க, என்ன எழுத்து தெரியுது? மேம் ரயில். ரயில். படம் வந்து ரயில். சரி ஓகேடா கண்ணா. சரி சூப்பரா சொல்லிட்டீங்க,
கேட்டீங்க ஈ எங்க வருது, வார்த்தையில ஈ எங்க வருது, எதுக்கு பக்கத்துல வருது ஈ? கைலாஷ் பாருங்க படத்துல என்ன எழுத தெரியுது, தமிழமா கோடு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. என்னடா செல்லம் தீக்ஷிதா, கொஞ்சம் கண்ணா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, அப்பதான் கண்டிப்பா கிளியரா கேக்கும். நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்ல சொன்னீங்க, நீட்டி சொன்னீங்களா குறுக்கி சொன்னீங்களா? நீட்டி சொன்னோம், சூப்பர் டா செல்லம். சரி சொல்லுங்க பாப்போம். இ கூட்டல் இ, உங்களுக்கு பாராட்டுக்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் டா செல்லம். நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நித்யா மேம், உங்க சைட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? அந்த வாய்ஸ் கொஞ்சம் லைட்டா பிரேக் ஆகுது, பாத்துக்கோங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா மேம்? நிறைய பேரன்ஸ் அதான் சொல்றாங்க, வாய்ஸ் கொஞ்சம் கேட்கல அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பாருங்க என்னனே. ஓகே, இப்ப கிளியரா மேம்? நவ கிளியர், இப்ப கிளியர் மா, இப்ப கிளியர் மா. மணிகண்டன், ஓகே மேம். थैंक यू மேம், थैंक यू. மணிகண்டன், ஓகே. மணிகண்டன் கண்ணா, பேர் கூப்பிடும் போது டக்கு டக்குன்னு வாங்கடா கண்ணா. மணிகண்டன், வணக்கம். எஸ் மேம். வணக்கம் டா செல்லம். பாருங்க படத்துல என்ன எழுத்து தெரியுது? சூப்பர், சூப்பரா சொன்னீங்க. சரி படத்துல பாருங்களே, நிறைய என்ன இதெல்லாம், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? குறியீடுகள் இல்லையா? பாருங்க அது என்னது இது. முதலாவதா என்ன இருக்கு, ஆச்சரிய குறி. சொல்லும் போதே பாத்தீங்களா அந்த குறி அப்படின்னு வருது, பாத்திரீங்களா? பாருங்க இதோட பெயர் என்ன செல்லம், இன்னும் நிறைய குறியீடுகள் இருக்கு சரியா? இதுல சிலது மட்டும்தான் கொடுத்துருக்கோம், இதுக்கு பெயர் என்ன? குறியீடுகள். சரி கண்ணா, இப்ப பாருங்க. சூப்பர். குறியீடுகள்னு சொல்லும் போது அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்னா மேம்க்கு படிச்சு காமிங்க பாப்போம். தமிழமாக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல என்ன எழுத்து இருக்கு? அடுத்த எழுத்து ரி. சூப்பர். அடுத்து செல்லும், குறியீடுகள். சூப்பரா சொன்னீங்கடா செல்லும், நல்ல முயற்சி. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் டா செல்லும், பாராட்டுக்கள். மியூட் பண்ணிக்கோங்கடா செல்லும். நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் முகமது, முகமது ஷமீல், முகமது ஷமீல், ஷமீல் இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் ரேவன் சர்மா, ரேவன் சர்மா. மேம் கண்ணா பாருங்க என்ன எழுத்து இது, தமிழமா கோடு போட்டிருக்க எழுத்து என்ன எழுத்து? சொல்லுங்க, அது மெய் எழுத்தோட எந்த எழுத்து? அது மெய் எழுத்துகள் தான் அது, ஆனா எந்த எழுத்துன்னு சொல்லுங்க. தமிழமாக்கு புள்ளி வச்சிருக்கு பாருங்க, இந்த எழுத்து என்ன எழுத்துன்னு சொல்லுங்க பாப்போம். யூவா. சூப்பர், நீங்க உயிர்மெய் எழுத்து சொல்லிட்டீங்க. நான் கேட்டது என்னன்னா புள்ளி வச்ச எழுத்து, மெய் எழுத்துல சொல்லுங்க அது என்ன எழுத்துன்னு. சூப்பரா சொல்றீங்க, முயற்சி பண்ணுங்க சொல்லும். சூப்பர், வெரி குட். சரி பாருங்க அடுத்து என்ன உயிர் எழுத்து இருக்கு? உ. சரி, இப்ப இ கூட உ சேரும் போது என்ன எழுத்து கிடைச்சது? நீங்க முதல்ல சொன்னீங்களே என்ன எழுத்து சொன்னீங்க, முதல்ல தமிழமாவுக்கு எடுத்த உடனே யூன்னு சொன்னீங்க இல்லையா? இ கூட்டல் உ, யூ. சொல்லுங்க பாப்போம்.
நித்யா மேம் ஆ கேக்குதுங்களா நித்யா மேம் ஆ மேம் கேக்குதுங்களா குட்டி பாருங்க படத்துல என்ன தெரியுமா இருக்கு ஆயுர்வேதம்னு சொல்லுவோம் இத சரிங்களா இது நிறைய இந்த ஆயுர்வேத பொருட்களையே பாருங்களேன் இதோட மஞ்சள் அப்புறம் நிறைய அந்த லவங்கப்பூ பட்டை அப்புறம் என்ன இருக்கு பாருங்க அதுல நிறைய ஏலக்காயெல்லாம் இருக்கு இது மாதிரி சேர்ந்த ஒரு வகையான பொருட்களை ஆயுர்வேதம்னு சொல்லுவோம் குட்டி பிளீஸ் டச் பண்ணாதீங்க போன வெயிட் பண்ணுங்க தமிழம்மா உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் ஓகே இதோட பெயர் வந்து ஆயுர்வேதம் சொல்லும் சரிங்களா இப்ப இங்க எங்க வருது யூ எங்க வருதுன்னு சொல்லுங்க பாப்போம் ஆயுர்வேதம் ஆவிற்கு பக்கத்துல இல்லையா சொல்லுங்க பாப்போம் அப்படி லைனா சொல்லுங்க பாப்போம் தமிழமாவுக்கு ஆயுர்வேதம் வெரி குட் ரா செல்லம் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் தமிழமா தந்துட்டேன் சரியா நன்றிடா செல்லம் நியூட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சாய்நாத் 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 இருக்கீங்க ஆ சாய்நாத் குட்டி பாருங்க இந்த எழுத்து என்ன எழுத்து தமிழ்ல வட்டம் போட்டுருக்கேன் ஓகே சரி அடுத்த எழுத்து என்ன உயிர் எழுத்து என்ன எழுத்தா வருது சொல்லுங்க பாப்போம் எப்படி சொல்லணும் ஊவ நீட்டி சொல்லணுமா குறுக்கி சொல்லணுமா நீங்க சொல்லும் போது நீங்க உச்சரிக்கும் போது யூ அப்படின்னு உச்சரிக்கும் போதே நீங்க எழுதும் போது கரெக்டா எழுதிடுவீங்க உங்களுக்கு குழப்பம் வராது அதனாலதான் உங்களை சொல்லும் போதே படிக்கும் போதே இது மாதிரி படிக்க சொல்றது சரியா செல்லம் சூப்பரா சொன்னீங்க பாராட்டுகள் எல்லாருமே நல்லா ட்ரை பண்றீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் தான் செல்லம் ஈ கூட்டல் ஊ யூ சூப்பரா சொன்னீங்க சரி நீங்க மியூட் பண்ணிக்கோங்கடா செல்லம் நெக்ஸ்ட் ஷாஹித் 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 நெக்ஸ்ட் சர்வேஸ்வர் சர்வேஸ்வர் சுகன் சுகன் சர்வேஸ்வர் ஓகே சொல்லுங்க ஆ சர்வேஷ் கண்ணா பாருங்க படம் இருக்கு யூரோ இத படிச்சு காட்டுங்க பாப்போம் தமிழமாவுக்கு ஒவ்வொரு எழுத்தா மேம் என் பேர் சுகன் மேம் சுகன் ரூ அது ரோ சூப்பர் சூப்பரா சொன்னீங்கடா சுகன் கண்ணா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் தான் செல்லம் பாராட்டுகள் சர்வேஸ்வர் இருக்கீங்களா சர்வேஸ்வர் சர்வேஸ்வர் ஒண்ணும் கேக்கல கண்ணா இருக்கீங்களா குரல் கொடுங்கடா கண்ணா எஸ் மேம் ஆ கண்ணா பாருங்க சொல்லுங்க கண்ணா இது என்ன எழுத்து ஏ ஓகே ஈ கூட்டல் ஏ என்ன கிடைக்குது ஏ சரி சொல்லுங்க பாப்போம் ஒரு முறை தமிழம்மா சொன்ன மாதிரி சொல்லுங்க ஈ கூட்டல் ஏ ஏ சொல்லுங்க ஈ கூட்டல் ஏ ஏ ஏ கிடையாதுடா சொல்லும் குறுக்கி சொல்லணும்ல ஏ ஈ கூட்டல் ஏ ஏ சூப்பரா சொன்னீங்கடா சொல்லும் பாராட்டுகள் ஸ்டார் உங்களுக்கு நீங்க மியூட் பண்ணிக்கோங்கடா சொல்லும் Thank you ma'am நன்றிடா சொல்லும் சுகீர்தன் 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 இருக்கீங்களா எஸ் மேம் சுகீர்தன் குட்டி பாருங்க உங்களுக்கு படத்துல ஏதோ எழுதி இருக்காங்க இல்லையா அது எதுக்கு தெரியுமா இப்ப நீங்க இப்ப தமிழ் எழுதுறீங்கன்னா அம்மா சொல்லுவாங்கல்ல உங்ககிட்ட
என்ன சொல்லுவாங்க, அழகா எழுதுங்க அப்பதான் கையெழுத்து அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கையெழுத்துன்றத காமிக்கதான் இந்த படம். சரியா? சரி பாருங்க, உங்களுக்கு இங்க எழுதி இருக்காங்க பாருங்க, அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்னா படிச்சு காமிங்க தமிழம்மாவுக்கு. கையெழுத்துன்ற எழுத்த ஒவ்வொன்னா படிச்சு காமிங்க. என்ன எழுத்து முதலாவதா வருது? ஆஹ் ஓகே, சூப்பர்டா செல்லம், உங்களுக்கு பெரிய பாராட்டுகள், உங்களுக்கு பெரிய ஸ்டாரும் கூட. சரிடா செல்லம், மியூட் பண்ணிக்கோங்க. Thank you ma'am. நன்றிடா செல்லம். யஷ்வந்த் எஸ் மேம். எஸ் மேம். பாருங்க செல்லம், பாருங்க செல்லம், பாருங்க உங்களுக்கு என்ன எழுத்து பாருங்க செல்லம், இது என்ன எழுத்து? என்ன எழுத்து பிறக்குது? சூப்பரா சொன்னீங்க, உச்சரிப்பு எல்லாமே சூப்பர்டா சொல்லும், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். ஈ கூட்டல் ஏகேடா சொல்லும், மியூட் பண்ணிக்கோங்க. நன்றிடா சொல்லும். Next, Anishka. Ma'am? Yes, ma'am? குட்டி பாருங்க, படத்துல என்ன இருக்கு? இத பார்த்த உடனே எல்லாம் டைரின்னு சொல்லிடுவீங்க. டைரினா உங்களுக்கு என்ன பரிச்சயம்? டைரினா உங்களுக்கு என்ன பரிச்சயமா தெரியும்? ஸ்கூல்ஸ்ல ஹோம்வொர்க் எல்லாம் நீங்க எழுதுவீங்க பாத்தீங்களா, அத என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல? கையேடு. கையேடுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரி ஒவ்வொன்னா படிச்சு காமிங்க தமிழம்மாவுக்கு. முதல் எழுத்து என்ன? கை. கை. இரண்டாவது? உங்களுக்கு பெரிய ஸ்டார் தா செல்லம், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சார்மிதா. சார்மிதா, சார்மிதா இருக்கியா? ஓகே. நெக்ஸ்ட் ஹரிணி. ஹரிணி. ஜான்வி. மேம் பிரதீக்ஷா மேம். பிரதீக்ஷா. ஓகே சொல்லுங்க, சொல்லுங்க பிரதீக்ஷா. பாருங்கடா சொல்லும், என்ன எழுத்து இது? மேம் இ மேம். ஓகே கண்ணா, அடுத்த எழுத்து என்ன? உயிர் எழுத்து என்ன? ஐ. ஐ. சரி, ஐ. ஐயை குறிக்க சொல்லுவோமா நீட்டி சொல்லுவோமா? பாராட்டுக்கள் ஒரு ஸ்டார்டா செல்லும். சரி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நன்றிடா செல்லும். ஜான்வி. ஜான்வி. ஜான்வி கண்ணா. ஜான்வி. ஓகே நெக்ஸ்ட் ஜெய்ஸ்ரீ. ஜான்வி நீங்க இருக்கீங்க பட் ஆனா உங்க வாய்ஸ் எனக்கு சுத்தமா கேட்கல. ஜெய்ஸ்ரீ வாங்க. ஜெய்ஸ்ரீ. ஜெய்ஸ்ரீ. எல்லாருக்கும் மார்க் போடப்படுது, சோ எல்லாரும் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? எஸ் மேம். அண்ட் டான் மேம். உங்க பேர் என்னடா கண்ணா? ஜெய்ஸ்ரீ மேம். ஜெய்ஸ்ரீ பாருங்க செல்லம், படத்துல என்ன எழுத்து தெரியுது? தமிழ்மா வட்டம் போட்டிருக்க எழுத்து என்ன? வெயிட் மேம் 1 மினிட். பாருங்களேன் நமக்கு
இருங்க செல்லம், தமிழமா ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் இருங்க. ஓகே பாருங்க செல்லம், படத்துல யார் இருக்கா? ஒரு ஆசிரியர். இப்ப தமிழமாவை நீங்க என்னன்னு சொல்வீங்க? தமிழமான்னு சொல்றீங்க. உங்களோட தமிழ் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்கல்ல சில பேர், சரியா? அப்ப என்னன்னு சொல்லுவோம்? உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற டீச்சர்ஸ என்னன்னு சொல்லுவோம்? ஆசிரியை. பாருங்களேன் என்ன இருக்கு எழுத்து, ஆசிரியை அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க எனக்கு ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க பாப்போம். என்ன எழுத்து முதல்ல வருது? ஆ. சரி, அடுத்த எழுத்து சி. ஆ சூப்பர். அடுத்து செல்லும் யை. ரி, இரு கூட்டல் ஈ, ரி. அடுத்த எழுத்து ரைட் மேம். இந்த எழுத்து தான். இந்த எழுத்து என்ன எழுத்து சொன்னீங்க நீங்க எனக்கு? யை. ஈ கூட்டல் ஐ, யைன்னு சொன்னீங்க. சூப்பர். இப்ப எல்லா எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. ஆசிரியை. சூப்பர்டா சொல்லும், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். பாராட்டுக்கள். மியூட் பண்ணிக்கோங்கடா சொல்லும். நெக்ஸ்ட் கனிஷ்கா. கனிஷ்கா ஓகே பாருங்க. கனிஷ்கா என்ன எழுத்துக்கள் வருதுங்க? என்னடா சொல்லும் சொல்லுங்க பாப்போம். ஓ ஓகே, ஈ கூட்டல் ஓ, யோ. கரெக்டா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பாராட்டுகள். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். ஈ கூட்டல் ஓ, யோ. சரி செல்லம், நீங்க மியூட் பண்ணுங்க. நன்றி தமிழம்மா. நன்றிடா செல்லம். நெக்ஸ்ட் லிதிகா. லிதிகா. லிதிகா குட்டலி பாருங்க, இந்த யோ, ஈ கூட்டல் ஓ, யோ, அந்த எழுத்துக்கு ஒரு சொல் வருது. என்ன இது? ஏதோ சைன் பண்ணிருக்காங்கல்ல, அந்த சைனுக்கு என்ன சொல்லுவோம்? தமிழ்ல கையொப்பம்னு சொல்லுவோம். சைனா என்னன்னு சொல்லுவோம்? இப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, நீங்க உங்களோட மார்க் ஷீட் எடுத்துட்டு போன உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, மதிப்பெண் தாள்ல சைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா தமிழ்ல? கையொப்பம். சரிங்களா? சரி பாருங்க, கையொப்பம்ல எங்க வருது யோ? லைனா சொல்லுங்க பாப்போம். தமிழம்மாவுக்கு ஒவ்வொரு எழுத்தா என்ன எழுத்து? கோடு போட்டிருக்கேன் பாருங்க, என்ன எழுத்து? ரித்திகா இருக்கீங்களா? மா இருக்கீங்களாடா? நான் நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் அப்ப கூப்பிடுவா? ஆ ஓகே மேம். ரித்திகா கை இருக்காங்க போல. ரித்திகா கொஞ்சம் சவுண்டா பேசுங்கடா செல்லம். ஆ சரிடா செல்லம், கை சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்து என்னடா செல்லம்? யோ. சூப்பர். ஈ குட்டலோ யோ. அடுத்து என்ன எழுத்து? புள்ளி வச்ச எழுத்து. இப் உங்க வாய்ஸே கேக்கல தமிழம்மாவுக்கு. நீங்க பேசுறது எதுவும் உங்களடா சொல்லும். ஆ கையொப்பம். ப இம் கையொப்பம். சரிடா செல்லம், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் டா செல்லம். மகிஷா. மகிஷா. எஸ் மேம். மகிஷா பாருங்கடா செல்லம், என்ன எழுத்து இது? இ. அடுத்து என்ன உயிர் எழுத்து இருக்கு? ஊ. ஆஹா ஊவா செல்லம் அது. என்ன எழுத்து? ஓ. சரியா? ஓகே. இப்ப ஈ கூட ஓ சேரும் போது என்ன எழுத்து கிடைக்குது? யோ. யோ. சூப்பர்டா செல்லம், ஈ கூட்டல் ஓ, யோ. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். பாராட்டுக்கள். சரியா செல்லம்? நன்றிடா செல்லம். நெக்ஸ்ட் மீனஜா. 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 தீக்ஷிதா கண்ணா, ஸ்கிரீன டச் பண்ணாதீங்கடா செல்லம். மேம் நான் சொல்லவா மேம்? உங்க பேர் என்ன? அனிஷ்கா.
அனிஷ்கா நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்கடா தங்கம், அதனால மியூட்ல போட்டுக்கோங்கடா. படத்துல பாருங்களேன், ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க, எப்படி உட்கார்ந்துருக்காங்க, கண்களை மூடி கைகள ரெண்டையும் அடிச்சு இப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, யோகா பண்றாங்க. சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி, யோகாசனம் ஒவ்வொரு எழுத்துக்கெல்லாம் சொல்லுங்க தமிழம்மாவுக்கு. என்ன எழுத்து முதலாவதா இருக்கு? யோ. யோ. சரி, அடுத்த எழுத்து என்ன? கா. கா. குறுக்கி சொல்றீங்களா நீட்டி சொல்றீங்களா? நீட்டி. துணைக்கால் இருக்கு. சூப்பர்டா செல்லம். அடுத்த எழுத்து என்ன? சா. இந்த எழுத்து ந. சரிங்களா, இது இன்னும் தமிழமா உங்களுக்கு சொல்லி தரல. அடுத்த எழுத்து பாருங்க என்ன அது? இம். இம். யோகாசனம் சொல்லுங்க பாப்போம். யோகாசனம் சூப்பரா சொன்னீங்கடா செல்லம், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். ஓகேடா செல்லம். நன்றிடா செல்லம். ஓகே மீனஜா. மேம். மீனஜா. மீனஜா இருக்கீங்களா? சரி, கிரீஷ் ராகவேந்திரா. கிரீஷ் ராகவேந்திரா. கிரீஷ். சொல்லுடா. கிரீஷ் பாருங்க. வணக்கம்டா செல்லம். பாருங்க என்ன எழுத்து இது? இட்லி. எங்க காணோம்? ஈ. ஓகே, அடுத்த எழுத்து என்ன? என்ன உயிர் எழுத்து அது? ஊ. நல்லா சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. ஆவ். ஆவ். சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி, ஈ கூட ஆவ் சேரும்போது என்ன கிடைக்குது? ஈ கூட்டல் ஆவ் சொல்லி பாருங்களே. ஈ ஆவ் சொல்லுங்க. அப்படியே யாவ். யாவ். யாவ் சொல்லுங்க. யாவ். நம்ம யாவ். சூப்பரா சொல்லோம். ஈ கூட்டல் ஆவ் யாவ். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். சூப்பரா சொன்னீங்க. சரிடா செல்லம், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரணவி. பிரணவி. எஸ் மேம். பாருங்க செல்லம், இந்த எழுத்து என்ன படிச்சோம் நம்ம இப்ப? யாவ். யாவ்னு படிச்சோம். பழத்தை பாருங்களேன், நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குல்ல, தட்டுல நிறைய பழங்கள்லாம் இருக்கு பாருங்க. நீங்க எங்கேயாவது கல்யாணம் இது மாதிரி ஏதாவது சீர்வரிசை எங்கேயா போயிருப்பீங்க, ஃபங்க்ஷன் எங்கேயா போயிருப்பீங்கல்ல, அப்ப பாருங்களேன் இது மாதிரி நிறைய இருக்கும், தட்டுகள்ல நிறைய வரிசைகள் இருக்கும், இது மாதிரி பழ வரிசைகள்லாம் இருக்கும். இதோட பேர் என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல? யாழ்தகம். சொல்லுங்க பாப்போம், ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க தமிழம்மாவுக்கு. யாழ்தகம். சூப்பரா சொன்னீங்கடா செல்லம், பாராட்டுகள், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். மியூட் பண்ணிக்கோங்கடா செல்லம். Thank you ma'am. நன்றிடா செல்லம். சஞ்சனா. சஞ்சனா. ஜெய் குருதேவ் மேம். ஜெய் குருதேவ் செல்லம். பாருங்க, யா வரிசையில் எழுதுக. இப்ப வரிசைய மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோம், நீங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யா வரிசையில கரெக்டா சொல்லுங்க. ஏயா. ஏயே. ஏயோ. ஏ. சூப்பர் சூப்பர் சொல்லுங்க. ஏ. ஏ சொல்லுங்க. யாய். சூப்பரா சொன்னீங்கடா சொல்லும், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார். பாராட்டுக்கள், எல்லாம் அறிவாளி குழந்தைங்களா இருக்கீங்க. நன்றிடா சொல்லும். நெக்ஸ்ட் சிவப்பிரியா. சிவப்பிரியா. சிவப்பிரியா இருக்கீங்களா? எஸ் மேம். சிவப்பிரியா குட்டி பாருங்க, இப்ப உங்களுக்கு மாத்தி மாத்தி எழுத்துக்கள் இருக்கு, இத நம்ம கரெக்டா பொருத்தலாமா? சரிங்களா, பாருங்க முதலாவதா என்ன இருக்கு? ஈ கூட்டல் ஐ. என்ன வரும்? ஐ. ஐ. எங்க இருக்கு ஐ?
இரண்டாவதா வருதுல்ல? சரி பாருங்க. சூப்பர். அடுத்து சொல்லுங்க செல்லம் நீங்களே. இ கூட்டல் என்ன இருக்கு? ஓ சொல்லுங்க என்ன வரும்? யோ. என்ன இருக்கு? சூப்பர், நல்ல முயற்சி, சூப்பரா சொன்னீங்க. சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ராஜலோ. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. Thank you ma'am. நன்றி ராஜலோ. சன்மிதா, சன்மிதா சிவப்பிரியா மியூட்ல போடுங்க. சன்மிதா வணக்கம். தமிழம்மா வணக்கம் சொல்லும். பாருங்க உங்களுக்கு இங்க முதல்ல ஈ கொடுத்துட்டாங்க, அடுத்து கூட்டலும் கொடுத்துட்டாங்க. இது கூட என்ன உயிர் எழுத்து வந்தா இந்த எழுத்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏ சூப்பர், போங்க சமையா சொல்றீங்க. ஈ கூட்டல் ஏ என்னது? ஏ ஏ. சரி அடுத்தும் அப்படியே பாக்கலாமா? பாருங்களேன் இந்த டேஷ்ல என்ன வரும், இந்த கோட்ல என்ன வரும், மெய்யெழுத்து முதலாவதா வரும்ல? சரி அடுத்து பாருங்க சொல்லும் என்ன எழுத்து இது? ஈ கூட்டல் ஊ. ஊவா சொல்லும், நல்லா பாருங்க. ஓ பாருங்களேன், பார்த்தாப்பே யானையோட தும்பிக்கை மாதிரியே இருக்குல்ல, பார்த்த உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து ஓ தான். சரிங்களா? சரி ஓகே. இப்ப ஈ கூட ஓ சேரும் போது என்ன கிடைக்கும்? நித்யா மேம் சாரி டிஸ்டர்ப் பண்றதுக்கு. எஸ் மேம், ஓகே மேம், ஓகே. என்ன கிடைக்கும்? யோ. யோ சரி பாருங்க, யோ எப்படி எழுதுவோம், இரட்டை கொம்பு போட்டு அப்புறம் புள்ளி வைக்காம யா போட்டு துணைக்கால். சூப்பர்டா செல்லம். அடுத்து கடைசியா சொல்லுங்க பாப்போம் என்ன எழுத்து இது? என்னது? ஓகே, யைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? சங்கிலி கொம்பு. யையோட ஐயோட குறள் என்ன? யா சூப்பர்டா செல்லம், யை சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார், பாராட்டுக்கள். நன்றி தமிழம்மா. நன்றிடா செல்லம், மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சாத்விகா சீக்கிரம் வாங்க. சாத்விகா சாத்விகா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சாத்விகா பாருங்க படத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? புயல். முயல். முயல்னு சொல்லும் போது எந்த எழுத்து விடுபட்டு இருக்கு? முதல்ல மூ வந்துடுச்சு, இன்னும் வந்துடுச்சு, இங்க அந்த அங்க எந்த எழுத்து வரணும் சொல்லி பாருங்க. சொல்லுங்க செல்லம். யா பாத்தீங்களா, இந்த வரிசை தானே இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம், யா வரிசை பாத்துட்டு இருக்கோம்ல. இப்ப பாருங்க முயல் யா வந்துடுச்சா அப்படி சொல்லி பார்த்து எழுதிடணும். சரியா? வெரி குட். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டா செல்லம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்ரீ. ஸ்ரீ வாங்க. ஸ்ரீ ஸ்ரீ வணக்கம் தமிழம்மா. வணக்கம் சொல்லும். படத்துல என்ன தெரியுது? யானை. யானை. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து வரணும் யானை எழுதுறதுக்கு? யா. யா துணைக்கால் வரணும்ல. ஓகே யானை, சூப்பர், சூப்பரா சொன்னீங்க, பாராட்டுக்கள். நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் சுதர்ஷன். அது பேர் யானை. ஓகே மேம். கண்ணா மீடி எல்லாரும் மியூட்ல போடுங்க ப்ளீஸ்.
சரி ஓகே குட்டி, இன்னைக்கு கூப்பிடாதவங்களை அடுத்த வகுப்புல கூப்பிட்டு கேட்போம் சரியா? எல்லாரும் உங்களோட வீடியோவை காமிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, பிஹேவ் பண்ணிக்கோங்க. சுதர்ஷி ஸ்ரீ கண்ணா, இங்க பாருடா கண்ணா, இது என்ன படிங்க? மயில். சொல்றீங்களா? பை, நன்றி நன்றி.